அடுத்ததாக பார்க்கக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சியில் துலா ராசிக்காரர்கள், நீங்கள் நாயகர்கள், உங்கள் ராசிக்கு தான் கேது வருகிறார் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏழாம் இடத்தில் ராகு, கண்டிப்பாக கோளர் பதிகம், கண்டிப்பாக படிக்கக்கூடிய ராசிக்காரர்கள் நீங்கள் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். திருவாரூரிலிருந்து திருத்துறைப்பூண்டி போகிற வழியில் இருக்கக்கூடிய திருக்கொல்லிக்காடு பொங்குசனீஸ்வரர் கோயில் இந்த ராகு கேது பயிற்சியில் கண்டிப்பாக போவது மிகப்பெரிய நன்மையும் அனுகூலத்தை தரும். கண்டிப்பாக ராகு பிரீத்தியாக திருநாகேஸ்வரம் சென்று விட்டு விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணாலே போதும். எல்லா சன்னிதானத்திலும் அங்கு செல்வது இங்கு செல்வது எல்லாவற்றிலும் நேரத்தை பண்ணாமல் விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணி மொற்ற பலத்தையும் வாங்கி கொண்டு வாருங்கள். பசுனை கொடுத்தாலே போதும், தேங்காய் பூ பழம் எல்லாம் வைக்கணும் என்றெல்லாம் கிடையாது. பசுனை கொடுத்தாலே மிகப்பெரிய பலம், மிகப்பெரிய சுபிச்சம். அந்த கோயிலில் உங்களுடைய பசுனையால் உங்களுக்கு புனிதம், உங்கள் தலைமுறைக்கு புனிதம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டால் போதும். கோளர் பதிகித்த தினமும் கேட்பது சொல்வது மிகப்பெரிய உண்மை. அனுகூலங்கள் திருஞான சம்பந்தர் கூறிய ராகு கேதுவுடைய அனுகூலங்களோ மற்ற கிரகத்தின் அனுகூலமோ பிரச்சனையோ உங்களுக்கு ஏற்படாத அனுகூலங்கள் காணப்படும். குடும்ப விஷயத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது. மூன்று குரங்கு பொம்மையைப் போல் குடும்ப விஷயத்தில் இருக்கக்கூடிய துலா ராசிக்காரர்களுக்கு மற்றவற்றெல்லாம் அனுகூலங்கள் சந்தோஷங்கள் மிகப்பெரிய ஏற்றத்தை அனுகூலத்தை தரும். லாபம் சந்தோஷம் பெண்களாக இருக்கக்கூடிய துலா ராசிக்காரர்களுக்கு ஆடை ஆபரணங்கள், வீடு வாகனங்கள், வண்டி வாகனங்கள் மாற்றங்கள் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் ஏற்படுத்தி தருவதற்கு உண்டான காலகட்டம் என்பதே துலா ராசிக்காரர்கள் உணர்ந்து கொண்டால் போதும். உத்தியோகம் ஏற்றம், தொழில் ஏற்றம், வியாபாரம் ஏற்றம் நிச்சயமாக ஏற்படும். உத்தியோகம் எதை செய்கிறோம் என்று தெரியாத இருந்தவர்கள் கூட இந்த ராகு கேது பயிற்சியில் விசிட்டிங் கார்டு போடக்கூடிய அளவுக்கு உங்களுடைய ஸ்டேட்டஸ் சிம்பாலிக்கு உயரக்கூடிய காலகட்டம் நிச்சயமாக ஏற்படும். லாபம் சந்தோஷம் அனுகூலங்கள் காணப்படும். சுபவிரயத்திற்கு உண்டான அனுகூலங்கள் காணப்படும். நீங்கள் இருக்கக்கூடிய வீட்டிலே திருமணம், பிள்ளை புத்திர சந்தானம், சுமகளி அமைப்புகள், மற்ற அமைப்புகள், சீமந்தம் போன்ற விஷயங்கள் எல்லாம் குடும்பத்தில் டக்கு டக்குன்று ஏற்படக்கூடிய காலகட்டம் ஏற்படும். புத்திர சந்தானத்தை டக்கு டக்குன்று பெற்றுக்கொள்ளக்கூடிய காலகட்டம் எல்லாம் விரைவிலே துலா ராசிக்காரர்களுக்கு அனுகூலங்கள் காணப்படும். டிலே செய்யாதீர்கள், சோம்பல் செய்யாதீர்கள். காலையில் எழுந்த உடனே குளித்து விட்டு அன்றாட பணிகளில் 24 மணி நேரத்தில் 1 மணி நேரம் 90 நிமிடம் எக்ஸசைஸ் செய்து கொள்ளக்கூடிய துலா ராசிக்காரர்களுக்கு அனுகூலங்கள் காணப்படும். வேர்வை வரக்கூடிய துலா ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக ராகு கேதுவால் மன அழுத்தம் வராது. இல்லை என்றால் நரம்பு சம்பந்தப்பட்ட, படபடப்பு சம்பந்தப்பட்ட, ஜாயின் பெயின் சம்பந்தப்பட்ட, முதுகு தண்டுவடை சம்பந்தப்பட்ட, கைகால் சம்பந்தப்பட்ட, ஷேக்கிங் ஆகிறது சம்பந்தப்பட்ட, நடுக்கங்கள் சம்பந்தப்பட்ட விஷயம், ஒரு பதட்டமாக இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படும். அந்த அமைப்பெல்லாம் உடற்பயிற்சி செய்யக்கூடிய யோகா கற்றுக்கொள்ளுங்கள், நடங்க தோப்புக்கரணம் போடுங்க, ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுடைய உடம்பிலிருந்து வேர்வை வரணும் வந்துவிட்டால் இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு யோகத்தையும் அனுகூலத்தை தரும். திட்டமிடுதல் பெரிய திட்டமாக இருங்கள். அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கலாம் என்றால் எந்த தொழில் தெரியாத தொழில் எல்லாம் தயவு செய்து தொடங்குங்கள். கூட்டு தொழிலிருந்து வந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கக்கூடிய காலகட்டம் துலா ராசிக்காரர்களுக்கு யோகத்தையும் அனுகூலத்தை பெற்றுத்தரும் இந்த ராகு கேது பயிற்சி. கண்டிப்பாக ஆணாக இருந்தால் பெண்கள், பெண்களாக இருந்தால் ஆண்கள் பயணங்கள் சமயத்தில் அதிக கவனமாக இந்த ஆண் பெண் விஷயத்தில் கவனமாக இருப்பது மிக முக்கியம் 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 என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டால் போதும்.